ஆல் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டுருக்கு. இதுவரையும் பார்க்காதவங்க ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் சேனலில் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்குடைய தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது வரைபட தாளினுடைய மாதிரி படம், லேஅவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ட்ராயிங் போர்டாக இருந்தாலும் சரி, ட்ராயிங் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைஸ் இவ்வளோ டைமென்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ட்ராயிங் போர்டுக்கு B0, B1, B2, B3 அப்படி சொல்லிட்டு ஒரு நாலு டைப் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ராயிங் ஷீட்டுக்கு வந்து ஆறு டைப் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா? ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குன்னா அதில் லே அவுட் போடும்போது என்னென்ன ஸ்பேசிங்கில் போடணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிஏஎஸ்ல வந்துட்டு என்ன அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் அதனுடைய பார்டர் லெவல் என்னென்ன இருக்கணும், டைட்டில் பிளாக் எப்படி எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்க விளக்கு ஃப்ரேம்ஸ், அதாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் லைனை என்ன சொல்லுவாங்கன்னா பக்க விளக்கு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, பார்டர் லைன்ஸ். இதோ இருக்கு இல்லையா, அந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ராயிங் போர்டு இருக்குது, அதில் ஒரு ட்ராயிங் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராயிங் ஷீட்டில் பார்டர் லைன் போட்டிருக்காங்க. பார்டர் லைன் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு டேரெக்ஷன்லையும் போட்டிருக்காங்க, பார்டர் லைன் போட்டிருக்காங்க. நடுவில் இருக்கிறது ட்ராயிங் ஸ்பேஸ். இந்த வலது கையினுடைய கீழ்ப்புறத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து டைட்டில் பிளாக், சரிங்களா? இது டைட்டில் பிளாக் என்ன சைஸில் இருக்கணும், தென் பார்டர் லைன் எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு போடணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ராயிங் ஷீட்டில் நம்ம வந்து டைட்டில் பிளாக் போடும்போதும் சரி, பார்டர் லைன் போடும்போதும் சரி, அது என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைஸ் இயர் கொடுத்துருக்காங்க அண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எல்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 10,711 இன் இயர் வந்து 1983. அதில் தான் 1983 தான் இந்த ஸ்டாண்டர்ட் வைஸு ஒரு ட்ராயிங் ஷீட்டில் நம்ம வந்துட்டு பார்டர் லைன் ட்ரா பண்ணும்போது அந்த பார்டர் லைனுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும், லெஃப்ட் சைட் ரைட் சைட் டாப் அண்ட் பாட்டம் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இயரில் இந்த கோட் படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ட்ராயிங் போர்டுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ராயிங் ஷீட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த இயர்ஸ் முக்கியம், ஏன்னா அவங்க கொஷினே இந்த வந்து ஒரு கொஷினே கேட்டிருக்காங்க ஃபீல்டு சர்வேல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபீல்ட் சர்வேல இது ஒரு கொஷினே இருக்குது, அதனால் அந்த இயரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ராயிங் ஷீட்டுடைய மாடலிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதில் எப்படி பார்டர் லைன் போட்டிருக்காங்க, டைட்டில் லைன் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பார்டர் லைன்னா இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நாலு சைடு கவர் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பார்டர் லைன். டைட்டில் பிளாக்ன்றது வலது கையினுடைய கீழ்ப்புறத்தில் இருக்கிறது தான் டைட்டில் பிளாக், சரிங்களா? அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, வலது பக்கத்தினுடைய கீழ்ப்புறத்தில் இருக்கிறது தான் டைட்டில் பிளாக்கு. நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது ஒர்க்கிங் ஸ்பேஸு, இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணுவோம். சிங்கிள் ட்ராயிங்காக இருந்தால் சென்டரில் வந்து போடுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. வரைபட பலகையின் மீது வரைபட தாளினை பொருத்திய பிறகு பக்க விளக்கு கோடுகள் மற்றும் தலைப்பு கோடுகள் நம்ம வந்து வரைய போகிறோம். இந்த பக்க விளக்கு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராயிங் ஷூட்டுடைய நாலு சைட்லேயும் போடுறது தான் பக்க விளக்கு கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்க விளக்கு கோடுகள் எவ்வளோ ஸ்பேஸிங்கில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் சைடில், டாப் சைடில் 10 mm, இந்த ஸ்பேசிங் வந்துட்டு 10 mm, நான் சொல்கிறது எம்எம்ல சொல்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் வலது பக்கத்தில் 10 mm போடுவாங்க, அதே மாதிரி பாட்டம் சைட்லேயும் 10 mm போடுவாங்க, பட் இடது பக்கத்தில் 20 mm போடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், இந்த நாலுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு கொஷின், இந்த கொஷினை கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இடது பக்க விளக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 mm பாருங்கள், 20 mm. மேல் மற்றும் கீழ் வலது ஆகிய மூணுத்துக்கும் 10 mm தான் விளக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இடது பக்க விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட, சரிங்களா? இதில் இந்த பார்டருடைய ஸ்பேசிங் இருக்குல்ல, அது எந்தெந்த ஷீட்டில் கொடுக்குறாங்கன்னா A0, A1, A2, A3 ஷீட்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்பேசிங்கில் கொடுக்குறாங்க. A4 ஷீட்டில் வந்து நம்ம டைட்டில் பிளாக் ட்ரா பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம ட்ராயிங் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதை மடிக்கிறோம் இல்லையா, ட்ராயிங் ஷீட்டை மடிக்கிறதே ஒரு A4 ஷீட் சைஸில் தான் மடிப்பாங்க, சரிங்களா? 210x297 நினைக்கிறேன், அந்த டைமென்ஷன்ஸில் தான் நம்ம மடித்து ஒப்பமே. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நெக்ஸ்ட் டைட்டிலில் கீழே வந்து ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்னு ஒரு டைட்டில் படிப்பீங்க, அதில் அப்படி ஒரு வருங்க, ஒரு ஃபுல் ட்ராயிங் ஷீட் இருக்குது, ஏன் ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது. அந்த ட்ராயிங் ஷீட்டில் நம்ம ஃபைனலாக ட்ராயிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டா என்ன டைமென்ஷனில் மடித்து அதை வந்து ஃபைல் பண்ணி வைப்போம்னா 210x297 mm, இந்த டைமென்ஷனில் தான் அதை வந்து மடித்து நம்ம வந்து ஒரு ஃபைலில் ஃபைல் பண்ணி வைப்போம். ஸோ
A4 ஷீட்டில் வந்துட்டு நம்ம டைட்டில் ட்ராப் ட்ரா பண்ண மாட்டோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A4 அளவு வரைபடத்தாளினை தவிர தலைப்பு பிளாக் வலது கையின் கீழ்ப்புறத்தில் உள்ளது. எல்லா ஷீட்லையுமே A0, A1, A2, A3 எல்லா ஷீட்ஸ்லையுமே எந்த பக்கம் இருக்குதுன்னு ரொம்ப பாருங்கள். ஏன்னா இந்த இது ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க. டைட்டில் பிளாக் எங்கே இருக்குது? வலது கையினுடைய கீழ்ப்புறத்தில் உள்ளது. கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பிளாக் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா கீழ் வலது புறத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பக்க விளக்கு அகலம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, பக்க விளக்கு அகலம் இது ரொம்ப முக்கியம். பக்க விளக்கு அகலம் வந்து எவ்வளோ இருக்குது? மேல் விளக்கு எவ்வளோ, வலது பக்க விளக்கு எவ்வளோ, கீழ் விளக்கு எவ்வளோ, இடது பக்க விளக்கு எவ்வளோ அப்படின்றது இதுவும் ரொம்பவும் முக்கியம். இது வந்துட்டு ஆல்ரெடி கேட்ட கொஷினும் கூட நான் முன்னாடி மார்க் பண்ணி காமிச்சா அதே கொஷின் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு டைட்டில் பிளாக்கு. இந்த டைட்டில் பிளாக் பார்த்திங்கன்னா இதிலேருந்து என்னென்ன கொஷின், இதை வந்து நான் படித்து காட்டுறத விட இதில் என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பிளாக் என்ன ஷேப்பில் இருக்குன்னு படிச்சுக்கோங்க. செவ்வகம். அதனுடைய டைமென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத படிச்சுக்கோங்க. 185 mm × 65, இது வந்து 185, இது வந்து 65 mm, அதுதான் முக்கியம். எம்எம் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வரைபடத்தாளின் வடிவம். வரைபடத்தாளின் வலது பக்கத்தில் எல்லா வகையான வரைபடத்தாளுக்கும் வரைய வேண்டும். இதில் என்னென்ன வந்து நம்ம டைட்டில் பிளாக்ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வலது பக்கத்தில் எல்லா வகையான வரைபடத்தாளுக்கும் வரைவோம் எக்ஸப்ட் A4. இது என்னென்னா இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுடைய பெயர், நீங்கள் எந்த இடத்துல என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அந்த நிலையத்தினுடைய பெயர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவருடைய பெயர், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அந்த டிராயிங் வரைகிறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டுடைய பெயர். நெக்ஸ்ட்டு என்ன நம்பர், சரிங்களா, அது எழுதுவோம். டைட்டில், என்ன டைட்டில்ன்றது எழுதுவாங்க. தென் ஸ்கேல் எழுதுவீங்க, என்ன ரேஷியோவில் அந்த டிராயிங்கை வந்து நீங்கள் வரைகிறீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இந்த டிராயிங், நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கை யாருனா செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஈவன் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிராஃப்ட்மேன் வரைஞ்சதை இன்ஜினியர்ஸ் செக் பண்ணிருக்கலாம். அவங்க யார் செக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்துட்டு அந்த டைட்டில் பிளாக்ல தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் இது டிராயிங் ஷீட்டை மடித்து வைக்கும்போது உங்களுக்கு டைட்டில் பிளாக் வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து வைக்கணும். அது ஒரு கொஷின், அது இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நெக்ஸ்ட்டு வரைபடத்தினுடைய இடைவெளி. வரைபடம் மட்டும் தாள் வரையும் பொழுது அதனை தாள் வேலை செய்யும் இடத்தின் மையத்தில் வரைய வேண்டும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை டைரெக்டாகவே ஒரு சென்டென்ஸாகவே கொஷின் கேட்டிருந்தாங்க. வரைபடத்தாளில் வரைபடம், வரைபடத்தாளில் ஒரு வரைபடம் வரையும் பொழுது அது வரைபடத்தாளின் டேஷில் வரைய வேண்டும். வேலை செய்யும் இடத்தின் மையத்தில், சென்டர் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க. தமிழில் வேலை செய்யும் இடத்தின் மையத்தில் வரைய வேண்டும் அப்படின்னே கொடுத்துருந்தாங்க. இது ஒரு கேள்வி, இது வந்திருந்த கேள்வி. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் படிக்கும்போது பேராகிராஃப் தானே, இதில் எதுவும் இருக்காது அப்படின்னு படிக்காதீங்க. பேராகிராஃபையும் அதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக படிங்க. வரைபடம், வரைபடம் மட்டும் தாள் வரையும் போது அதனை தாளில் வேலை செய்யும் இடத்தின் மையத்தில் வரைய வேண்டும். இதுவே ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்கள் வரையும் போது வேலையை நன்றாக திட்டமிட்டு ஏற்கத்தக்க வரையில் கட்டங்களாக பிரிக்க வேண்டும். இதுவும் நான் சொன்னது தான். இப்போ டிராயிங் ஷீட் இருக்குன்னா, இந்த டிராயிங் ஷீட்டில் ஒரே ஒரு டிராயிங் மட்டும் வரைய போகிறீங்க, ஜஸ்ட் அண்ட் பிளான் மட்டும் வரைய போகிறீங்கன்னா சென்ட்ரல் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுவே அந்த டிராயிங் ஷீட்டுடைய எலிவேஷன் செக்ஷன்லாம் வரைய போகிறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பிளான் போடுவீங்க, இதில் எலிவேஷன் போடுறீங்க, இங்கே செக்ஷன் போடுவீங்க, இதில் வந்துட்டு பேக் வியூ என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. நான்கு பாகங்களாக பிரிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட படங்கள் வரையும் வேலையில் நன்றாக திட்டமிட்டு ஏற்கத்தக்க வகையில் கட்டங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். மேலே இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கீழே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு பேஜ் தான் சொல்லணும்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து ஒரே ஒரு பேஜ் தான், பட் இதில் மட்டும் ஒரு 10 கொஷின் கிட்ட இருக்குது. என்னென்ன கொஷின் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க. ட்ராயிங் ஷீட் கொடுத்துட்டு இந்த பிக்சர் கொடுத்துட்டு இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க எக்ஸ்பர்ட்ஸு. அப்படி இல்லைன்னா என்னென்ன டைப் ஆஃப் வரைபட பலகையில் வந்து வரைபடத்தாளில் என்ன டைப் ஆஃப் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம், ஒன்று பார்டர் லைன், ஒன்றொன்று டைட்டில் லைன்ஸ், இது ரெண்டு டைட்டில் பிளாக் ரெண்டு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஷினாக கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்பேசிங் எவ்வளோ விடுறோம் இந்த ஒர்க்கு இல்லையா, இது வந்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஷீட்டில் டைட்டில் பிளாக்ஸ் வந்து நம்ம வரைய மாட்டோம், அதாவது ட்ரா பண்ண மாட்டோம் அப்படின்றது A4 ஷீட்டில் வரைய மாட்டோம், ஸோ அது ஒரு கொஷினாக கேட்பாங்க. டைட்டில் பிளாக்குடைய ஷேப் என்ன அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்ன மேடம் ஷேப் கூடமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷனில் முக்கோணம் டேஷ் பக்கங்களை உடையதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முக்கோணம் எத்தனை பக்கங்களை உடையது? 3 பக்கங்களை உடையது. ரொம்ப சிம்பிளான கொஷின், பட் கேட்டிருந்தாங்க கொஷின். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஒரு டைட்டில் பிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நெக் அதனுடைய டைமென்ஷன், டைமென்ஷன் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க.
டைட்டில் பிளாக்குடைய டைமென்ஷன் லென்த் என்ன, அதனுடைய நீளமும் அகலமும் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் பிளாக்கை எந்த இடத்துல வரைவாங்க, அது ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராயிங் வரையும் போது அதை எங்கே வரையணும் அப்படின்றது ஒரு கேள்வி, சரிங்களா? இது நிறைய ட்ராயிங்ஸ் வரையும் போது நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம், இது ஒரு க்வெஸ்சன். ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் பேஜ் தான், பட் இதில் மட்டுமே அரௌண்ட் ஒரு 10 to 11 க்வெஷ்சன்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க, எந்த பாயிண்ட்ஸையும் விடாதீங்க. பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ட்ராயிங்ஸ் இங்கே இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இதனுடைய நீளம் வந்து 185 mm, அகலம் வந்துட்டு 65 mm தான் இதனுடைய ஒரு டைட்டில் பிளாக் உடைய லென்த்தும் அதனுடைய விட்த்தும் அங்கே கொடுத்துருக்கேன் நான், நீள அகலங்கள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டைட்டில், பார்க்கறதுக்கு ஒரு பேஜ் தான் இருக்கும், பட் இதுலேயுமே ஒரு 4-5 க்வெஷ்சன்ஸ்க்கு மேலே இது வரையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு வரைபடம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமேட்டா அந்த ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் சொல்லுவாங்க. அந்த வரைபடத்தாலேயே நம்ம சும்மா ஏனோதானு மடித்து வைக்கக்கூடாது, அதை இப்படி தான் மடிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூல் இருக்குது. இன் 1986 அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த இயரை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, இதுவும் கேட்பாங்க. ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டோடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இல்லைனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன, எந்த இயர் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க, சரிங்களா? அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ட்ராயிங் ஷீட்டை ஏன் மடித்து ஃபைல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராயிங் ஷீட்டு நம்ம வரைஞ்சிருவோம், வரைஞ்சி அதை செக் பண்ணிவிட்டு அதை சைன் பண்ணிவிட்டு வைப்போம். எதுக்காகனா ஃபர்தராக நம்மளுக்கு வந்துட்டு அதை பற்றின ஏன்னா ஒரு டவுட் இருக்குது, இல்லைனா அந்த ஒரு நம்ம எக்ஸாம்பிள் ஒரு வந்துட்டு ஒரு பில்டிங்குடைய ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஃபர்தராக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பில்டிங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ராயிங் ஷீட்டை எடுத்துகிட்டு இன்னும் ஃபர்தராக இல்லை என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு அந்த ட்ராயிங் தேவைப்படும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி எதிர்கால மறு ஆய்வுகளுக்காக வந்துட்டு அந்த குறிப்புகளை நம்ம சேர்த்து கண்டிப்பாக வைக்கணும். அப்படி நம்ம ஃபைல் பண்ணி வைக்கும்போது அதை எப்படி வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அது வந்து பில்டிங் பிளான்ஸாக மட்டும் இருக்க முடியாது, சரிங்களா? அது வந்துட்டு ஒரு தேசிய படங்களாக இருக்கலாம், தரைப்படங்களாக இருக்கலாம், நில அளவுகளாக இருக்கலாம், நில வரைபடங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்றாலும் இருக்கலாம். இது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, என்ன ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு தேசிய படமாக இருந்தால் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு நில வரைபடமாக இருந்தால் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க, பொறியியல் வரைபடமாக இருந்தால் அதுக்கு என்ன வந்துட்டு ஸ்கேல் ரேஷியோ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் மஸ்ட், சரியா? அந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டை எப்படி பண்ணணும், பின்வரும் செய்முறைகளை பின்பற்ற வேண்டும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ட்ராயிங் ஷீட்டை மடிக்கணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கேள்வி. இந்த க்வெஸ்சனும் கேட்டிருந்தாங்க, எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நாலும் கொடுத்துட்டாங்க, 1, 2, 3, 4 அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு 4 பாயிண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. இதை வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. இது ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன், டிராஃப்ட்மேனில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த 4 பாயிண்ட்ஸுமே அப்படியே கொடுத்துட்டு அலைன் பண்ணுங்கள், எந்த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், எந்த ப்ரொசீஜர் நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்லோட் அலைன் பண்ணுங்கள் அப்படின்றது தான் க்வெஸ்சனே கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ஷீட்டை மடிக்கும்போது செங்குத்தாக ஃபஸ்ட்டு மடிக்கணும். செங்குத்தாகனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு இப்படி செங்குத்து வட்டத்தில் மடிக்கணும். அதுக்கு அடுத்தமேட்டா கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டலாக மடிக்கணும், இப்படி மடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காகித கோவையினுடைய அளவிற்கு வரைபடத்தை மடிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காகித கோவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு மடிக்கணும். அது என்ன டைமென்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, இந்த டைமென்ஷன் தான், 210 × 297 சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைமென்ஷனுக்கு தான் மடிக்கணும். அதாவது இது வந்து 210, இது வந்து 297, இந்த டைமென்ஷன்ஸ்க்கு நம்ம மடிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் 20 mm வந்து ஸ்பேசிங் விட்டுருப்பீங்க, இடது பக்கம் 20 mm வந்து ஸ்பேசிங் விட்டுருப்பீங்க. அந்த ஸ்பேசிங் எதுக்காகனா நீங்கள் ஃபைலில் ஃபைல் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பஞ்சிங் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதை மடித்து வைக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து 20 mm வந்து கேப் விட்டுருக்கீங்க, சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட்டு காகித கோவையினுடைய அளவிற்கு வரைபடத்தை மடிக்க வேண்டும், அது வந்து தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக் மேலே வர மாதிரி மடிக்கணும். சுலபமாக குறிப்பிடுப்பதற்கு நகலின் மடிப்பின் மேல்நிலையில் தலைப்பு கட்டம் பார்க்கும்படி இருக்க வேண்டும். தலைப்பு கட்டம்னா என்னது, டைட்டில் பிளாக்ஸ் மேலே இருக்க மாதிரி நம்ம மடிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நம்ம எடுத்து செக் பண்ணும்போது இந்த ட்ராயிங் எங்கே இருக்குன்னு நம்ம தேடும்போது டைட்டில் பிளாக் வெளியில் நல்லா விசிபிளாக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், இதில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கோங்க, தென் இதனுடைய ட்ராயிங் படிச்சுக்கோங்க. இதை வந்து எந்த லெவலுக்கு மடித்து வைக்கணும்,
210x297 என்ற லெவலுக்கு வந்து மடித்து வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜரை பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த தேசிய படங்கள், தரைப்படங்கள், நில வரைபடங்கள் மற்றும் பொறியியல் படங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ரேஷியோவில் வந்து இன்ஜினியரிங் ஸ்கேல் ரேஷியோ எதில் வந்து நம்ம அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பாக்ஸில் ஃபிகர் ஃபைவ்ல இருக்க இல்லையா, இந்த லைன்ஸை ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லைன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஒரு சென்ட்ரல் லைன்லாம் எப்படி இருக்கும், டைமென்ஷன் லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும், விசிபிள் லைன்லாம் எப்படி இருக்கும், ஹிடன் லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சென்டென்ஸாக கொடுத்துட்டு கீழே வந்துட்டு லைன்ஸ் பற்றி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேட்ட க்வெஸ்சன் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, அதுக்கு சொல்லியிருப்பாங்க மெல்லிய நீளக்கோடு மற்றும் சிறிய அளவுள்ள கோடு ஆகியவை மாறி மாறி தொடர்ச்சியாக வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாலு பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு விசிபிள் லைன், ஹிடன் லைன், டைமென்ஷன் லைன், சென்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் லைன். ஸோ இது மெல்லிய நீளக்கோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கோடு, சின்ன கோடு, பெரிய கோடு, சின்ன கோடு, இந்த மாதிரி கண்டினியூஸாக வரதுக்கு பேர் சென்டர் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய கோடு, அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன கோடுகள், அப்புறம் பெரிய கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டைமென்ஷன் லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அளவை வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக அதனுடைய முதல்லிருந்து முடிவு வரை வந்து காட்டப்படுகின்ற ஒரு லென்த் லைன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் லைன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய எஜர்ஸில் ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைமென்ஷன் லைன். ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் லைன்னு சொல்லிட்டு கீழே க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. மாதிரி மெட்டீரியலுக்கான சிம்பிள்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்குது, அதுக்கு என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற க்வெஷ்சன்ஸ், இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங்கை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு இல்லைனா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே க்வெஷ்சனில் கேட்பாங்க, நீங்கள் எழுதிடுங்க. இதை பார்த்தீங்கனாலுமே தெரியும் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸு. பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சிம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா புரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க சரிங்களா. இதையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்களா, லைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மரபு முறையான கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு கேட்ட க்வெஸ்சன் டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ட க்வெஸ்சனும் கூட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைன்ஸ்க்கான பேரை சைடில் கொடுத்துருக்காங்க. லைன் ஏ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் திக் லைன், அதாவது தொடர்ச்சியான வந்துட்டு தடிமனுடைய கோடுகள், அதாவது கண்டினியூஸ் திக் லைன்ஸ். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான தின் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது தொடர்ச்சியான மெல்லிய கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இது வந்து நடுவில் வந்து கண்டினியூஸ் தின் லைன்லேயே ஜிக்ஸாக் வர மாதிரி இருக்கும். மேலே சி வந்துட்டு கண்டினியூஸ் தின் லைன் வித் ஃப்ரீ ஹேண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது வந்து விட்டு விட்டு சின்ன சின்ன கோடை போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே டேஷ்டு. அது திக்காக இருந்தால் திக்கு, தின்னாக இருந்ததுன்னா தின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு செயின் லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. செயின் லைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருங்க, ஒரு ஒரு பெரிய லைனோட நடுவில் ஒரு சின்ன லைன், அப்புறம் பெரிய லைன், அப்புறம் சின்ன லைன் அப்படின்னு மாறி மாறி வர்றதுக்கு பேர் செயின் லைன் சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா செயின் தின் சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா செயின் திக்குன்னு சொல்லுவாங்க. ஜெயில இருக்கு வருங்க செயின் திக்குன்னு சொல்கிறது. அங்கே நடுவில் ஹெச் பார்த்தீங்கன்னா செயின் தின் லைன் தான், அதுக்கு எட்ஜஸில் வந்துட்டு திக்காக கொடுத்துருக்காங்க. திக் எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எண்டில் பாருங்கள், திக்கோடைய மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது செயின் தின் திக் அட் எண்டில் வந்துட்டு திக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இது இந்த லைனுக்கான பேர் இங்கே கொடுத்துருக்குது சரிங்களா. ஒரு ஒரு லைனுக்கும் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது எந்தெந்த இடத்துல இந்த லைன்ஸை யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மேலே பாருங்கள், விசிபிள் அவுட்லைன்ஸ் அண்ட் விசிபிள் எட்ஜஸ். விசிபிள்னால் தெரியக்கூடிய, எட்ஜஸ்னால் முனைகள் தமிழில். ஸோ விசிபிள் தெரியக்கூடிய முனைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா தெரியக்கூடிய அவுட்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்களில் கண்டினியூஸான திக் லைன்ஸை யூஸ் பண்ணும். அதே மாதிரி டைமென்ஷன் லைனாக இருந்தாலும் சரி, லீடர் லைன்ஸாக இருந்தாலும், ப்ரொஜெக்ஷன் லைனாக இருந்தாலும் சரி, இமேஜினரி லைன்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் சென்டர் லைன்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹேச்சிங் லைன்ஸாக இருந்தாலும் எந்த இடத்துலையாக இருந்தாலும் கண்டினியூஸ் தின் லைன்ஸை யூஸ் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசிபிள் எட்ஜஸ்க்கு என்ன லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸில் நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும் சரிங்களா. இமேஜினரி லைன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் ஆஃப் லைன் யூஸ் பண்ணுவீங்க,
கண்டினியூஸ் திக்காக, கண்டினியூஸ் தின்னாக, கண்டினியூஸ் தின் வித் ஃப்ரீ ஹேண்டட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை டேஷ் லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. டேஷ் லைன் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை எடுத்து எழுதணும். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் நல்லா ரீட் பண்ணி இதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த லைன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் எஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேஷ்டு லைன்ஸ் தான் யூஸ் பண்ணும். அது திக்காகவும் இருக்கலாம் தின்னாகவும் இருக்கலாம். இப்போ பாருங்கள் இஎன்எஃப் பாருங்கள், ஹிடன் அவுட்லைன்ஸ் ஹிடன் எட்ஜஸ், அதே மாதிரி எஃப் ஒன் எஃப் டூ பாருங்கள் ஹிடன் அவுட்லைன்ஸ் ஹிடன் எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் சேம் தான். அப்போது டேஷ்டு திக்கு டேஷ்டு தின் ரெண்டு லைன்ஸுமே அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து கேட்ட கொஷின் தோர்க்கு இல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா டேஷ்டு திக்கு டேஷ்டு தின்னு சொல்லிட்டு. அது வந்து கேட்ட கொஷின். என்ன கொஷின் கேட்டாங்கன்னா ஹிடன் எஜஸ்க்கு என்ன டைப் ஆஃப் லைன்ஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தமிழில் ஆப்ஷன் வந்துட்டு குறுகிய கோடு அப்படின்ற கோடுகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். டேஷ்டு திக் டேஷ் லைன்ஸ்னால் குறுகிய கோடுன்றது பேர். அது அவங்க குறுகிய கோடு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, திக்காக தின்னான்றது கொடுக்கல. சரியா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹிடன் எஜஸ்க்கு திக்கும் யூஸ் பண்ணுவாங்க தின்னும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு டிராயிங் போடும்போது அந்த டிராயிங்கில் சென்ட்ரல் லைனை மார்க் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜி பார்க்குறங்க இந்த லைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் லைன் போடும்போது. எல்லோரும் நான் ட்ராயிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த சென்ட்ரல் லைன் போடும்போது இந்த லைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைனுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின் தின் அப்படின்றது அதனுடைய பேர். அந்த பேரை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ்